புறநகர் மாவட்ட கழகம் சார்பில் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் கோலாகலமாக கொண்டாடப்பட்டது. தமிழகம் முழுவதும் கேப்டன் விஜயகாந்தின் பிறந்த நாள் விவசாய விமர்சையாக கொண்டாடப்பட்டு வருகிறது. நெல்லை புறநகர் மாவட்ட தேமுதிக சார்பில் நெல்லை புறநகர் மாவட்ட செயலாளர் வழக்கறிஞர் ஜெயபாலன் தலைமையில் பாளை ஒன்றிய கழக செயலாளர் தருவை சின்னத்துறை முன்னிலையில் நெல்லை மாவட்டம் ரெட்டியார்பட்டியில் உள்ள ஆரம்ப சுகாதார நிலையத்தில் பணிபுரியும் செவிலியர்கள் அனைவருக்கும் கேப்டன் விஜயகாந்தின் ஆணைக்கு இணங்க பழங்கள் மற்றும் சத்து பொருட்கள் அடங்கிய பை அவர்களுக்கு நினைவு பரிசாக வழங்கப்பட்டது. பின்னர் பொதுமக்களுக்கு முகக்கவசம் வழங்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து கிருமி நாசினி சாலையில் உள்ள அனைத்து கடைகள் மற்றும் ஏடிஎம் மையங்களில் மாவட்ட செயலாளர் ஜெயபாலன் கிருமி நாசினி தெளித்து கேப்டன் அறிவித்துள்ள கிராம சுகாதார திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஜய கணேசன், ஒன்றிய துணை செயலாளர் மாரியப்பன், மாவட்ட வர்த்தக அணி செயலாளர் மகாராஜன், கேப்டன் மன்ற துணை செயலாளர் அருள் ஞானராஜ், ஒன்றிய தொண்டரணி செயலாளர் சுந்தர்ராஜ், மாவட்ட பிரதிநிதி மாரியப்பன், ஒன்றிய வர்த்தக அணி செயலாளர் சங்கர் உட்பட பலர் கலந்து கொண்டனர். தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் நிரந்தர பொதுச் செயலாளர் எங்கள் இதய தெய்வம் ஆண்டு கேப்டன் அவர்களுடைய பிறந்த நாளை இன்று சீரும் சிறப்புமாக திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தின் சார்பாக கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். முதல் கட்டமாக இப்பொழுது நாங்கள் கேப்டன் அவர்கள் அறிவித்தபடி அவர்களுடைய பிறந்த நாளை கிராம சுகாதார திட்டம் என்ற பெயரில் இந்த கொரோனா தொற்று நோயை தடுப்பதற்கான வழிமுறைகளை நாங்கள் பின்பற்ற வேண்டும், தொண்டர்களும் நிர்வாகிகளும் செய்ய வேண்டும் என்று ஆணையிட்டிருந்தார்கள். அதன்படி முதற்கட்டமாக இங்கே ரெட்டியார்பட்டி தொடக்க சுகாதார நிலையத்தில் உள்ள களப்பணியாளர்களுக்கு பரிசுகளை கொடுத்து கௌரவப்படுத்திவிட்டு இன்று ரெட்டியார்பட்டியில் பாளையங்கோட்டை ஒன்றிய செயலாளர் தருவை சின்னத்துறை அவர்கள் தலைமையில் அவர்களுடைய நிர்வாகிகள் எல்லோரும் ஒன்று சேர்ந்து மாநில மீனவர் அணி துணை செயலாளர் விஜயகணேசன் மற்றும் மாநில செயற்குழு உறுப்பினர் வெள்ளத்துறை இவர்கள் தலைமையில் எல்லோரும் வந்து அதன் பிறகு எங்களுடைய வர்த்தக அணி செயலாளர் அருமைப்பிரதர் மகாராஜன் அவர்கள் உடனிருக்கிறார்கள். எல்லோரும் சேர்ந்து நாங்கள் இந்த பணியை செய்து கொண்டிருக்கின்றோம். இருப்பதெல்லாம் இல்லாதவருக்கு இந்த தாரகமுத்திரத்தோடு பிறந்த எங்களுடைய கேப்டன் அவர்கள் நீடூழி வாழ வேண்டும் என்று நாங்கள் ஒவ்வொரு கோயில் புலன்களாக நாங்கள் சென்று கொண்டிருக்கிறோம். ஏழை பாளைகளுக்கு இலவசமாக உணவு கொடுத்து கொண்டிருக்கின்றோம். இதன் பிறகு சுகாதார திட்டத்தின் இந்த பெயரில் ஊர் ஊராக போய் நாங்கள் இதை செய்து கொண்டிருக்கின்றோம்.